ஹே காய்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, திப்பு சுல்தானோட டெத் பிளேஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமஸ் இன்மேன்ஸ் டஞ்சன் பார்த்தோம். இப்போ அங்கே விசிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே நேராக வாட்டர் கேட் வந்திருக்கிறோம். அந்த வாட்டர் கேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த காலத்தில் உள்ள சீக்ரெட்டாக இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு சீக்ரெட்டான வழி. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்த வழியாக தான் வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ஃபோர்ட்டை படையெடுக்கிறப்ப இந்த வழியாக தான் சீக்ரெட்டாக உள்ளே போகுந்து அட்டாக் பண்ணாங்க. அது எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, திப்பு சுல்தானோட மினிஸ்டர்ஸ், திப்பு சுல்தானோட மந்திரிகளே அவர் கூட இருந்துட்டு அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்னென்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு சீக்ரெட்டான ரகசிய வழிகள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த வாட்டர் கேட் வழியாக தான் பிரிட்டிஷ் உள்ளே வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே பழமையான கதவுகள். இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து லைக் லிட்ரலி நல்லா டேமேஜ் ஆகிருக்குது. பட் இந்த இடத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் தேவை தான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா கோல்டாக நல்லா இருக்குது பார்க்க. இதோட ஸ்ட்ரைட்டாக இந்த வாட்டர் கேட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா போய் ஆற்றோட கனெக்ட் ஆகும். அந்த ஆற்றுலேருந்து நீங்கள் நேராக நடந்து போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு பாத் வரும். அந்த பாதை வழியாக போனீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபோர்ட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஓகே, நம்ம வாட்டர் கேட் என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திப்பு சுல்தானோட பேலஸ், இங்கே தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தப்போ திப்பு சுல்தானோட பேலஸில் பாமிங் பண்ணி பேலஸே ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் திப்பு சுல்தானோட பேலஸ்ஸு. பேலஸ் இருந்த இடம், இந்த ரூயின்ஸை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து பேலஸ்லாம் அந்த காலத்தில் அழிஞ்சு போயிருச்சு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற விஷயங்களை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள், இங்கே இருந்த தடமே தெரியலை. அந்தளவுக்கு எல்லாமே லிட்ரலி எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி அழிஞ்சு போயிருச்சு. பட் இன்னும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே பாருங்கள் பாருங்கள், நல்லா எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு லிட்ரலி, முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஸோ வாங்க, இங்கே வந்து இங்கே மிச்சம் இருக்கிறது இது ஒன்று தான், உருப்படியாக இருக்குது. ஓகே, இது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த கிரெயின்ஸு, மூலிகை இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, இந்த சட்னி அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்ட அம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல், அதை வந்து நகர்த்தவே முடியலை என்னால். அந்த குழிக்குள்ளே போட்டு தான் எதாக இருந்தாலும் அந்த கல்லை வச்சு அரைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே சில விஷயங்கள் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின், ஸோ இதுதான் மெயின் ஹாலாக இருந்திருக்கும், இதுதான் தர்பாராக இருந்திருக்கும். ஸோ மெயின் தர்பார் இதுவாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா படிக்கட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடம்தான் வந்து திப்பு சுல்தானோட மெயின் அந்த சிம்மாசனம் இருந்த இடமா இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை காட்டிட்டேன். அதுக்கு மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம் சுற்றி ஃபுல்லாக செவுறு கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்ரீரங்கப்பட்டினமே ஒரு கோட்டை தான், கோட்டைக்குள்ள ஒரு சிட்டியை கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில். ஸோ நம்ம வந்து அது பார்த்தோம், திப்பு சுல்தான் பேலஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாமஸ் இன்மேன்ஸ் டஞ்சன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு இடத்து முன்னாடி நிற்கிறோம். இது வந்து கொலோனல் பெய்லிஸ் டஞ்சன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸ்டே டியூன்ட். இந்த கொலோனல் பெய்லிஸ் டஞ்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னென்னா, இது வந்து ஒரு பாதாள சிறை, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இறங்கி போகணும், இறங்கி போய் தான் அந்த பாதாள சிறையை பார்க்கணும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ், எல்லோரும் ரெடியாக இருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.